மாமணி பத்திரை வாசகர்களுக்கும் இணைய நாள் வாசகர்களுக்கும் எனது சலாத்தினையும் வணக்கத்தினையும் கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு தெரியும் இந்தியாவின் முன்னாள் துடுப்பாட்ட வீரரும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரும் முக்கிய கிரிக்கெட் வர்ணனையாளருமான நவஜோத் சித்து அவர்கள் ஆங்கிலத்தில் வர்ணனை செய்யும் போது ஒரு வித்தியாசமான கோணத்திலும் உலக வெள்ளக்காரர்கள் கூட ஆங்கில நாட்டு பிரமுகர்கள் கூட விரும்பும் அளவுக்கு ஒரு வித்தியாசமான பாணியிலே அந்த கிரிக்கெட் வர்ணனையை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பாணியிலே கொழும்பில் முக்கிய அரசியல்வாதியாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய தேசிய நீர்வளங்கள் சபையின் உபதலைவருமாக இருக்கின்ற சஃபீக் ரஜாபின் அவர்கள் தமிழ் கதைக்கின்ற பாணியானது எவ்வாறு நவஜோத் சித்து அவர்கள் கிரிக்கெட் வர்ணனை செய்வாரோ அதன் மொத்த பாணியில் இருக்கின்றது. அந்த வகையில் இப்போது முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சஃபீக் ரஜாபின் அவர்கள் என்னுடன் இணைய நாளிதழ்களுக்காகவும் நவமறை பத்திரிகைக்காகவும் சமகால அரசியல் அதனோடு சேர்த்து முஸ்லீம் காங்கிரஸ் கிழக்கு மாகாணத்திலும் அகில இலங்கை ரீதியிலும் எவ்வாறான அரசியல் முன்னெடுப்புகளை எடுக்கப் போகின்றது, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன இந்த தேர்தலில் வருகின்ற பொதுத் தேர்தலில் இவ்வாறான கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்கின்றார். கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஃபீக் ரஜாபின் அவர்களே, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக தற்போது உங்களை தொலைக்காட்சிகளிலோ அல்லது ஊடகங்களிலோ பொதுவாக காண கிடைப்பதில்லை, இதற்கு என்ன காரணம்? தேசிய அமைப்பாளராக இருக்கின்ற உங்களை காண கிடைப்பது அரிதாக இருப்பதற்கான காரணம் என்ன? ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய விசேஷமான வேலைத்திட்டங்கள் தலைவர் எங்கள் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய வேலைத்திட்டங்கள் பின்னால் தான் அமைந்திருந்தோடைய இந்த சமகாலம் அரசியல் சூழ்நிலையில் நாங்கள் பின்தங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. விசேஷமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு அமைச்சர் உடைய இரு ஸ்தானத்தில் இருந்து இன்னொரு அமைச்சரோடு அமையிறென்றால், விசேஷமாக மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி பிக்காலம் நாங்கள் ஒரு மைத்திரிபால சிறிசேன ஒரு ஜனாதிபதி ஆதரிக்க ஒரு சில சூழ்நிலையை வந்துருச்சு. முஸ்லீம்கள் ஒரு தனி தீர்ப்பு ஒன்று எடுத்து முஸ்லீம் சமுதாயத்துடைய அபிலாசைகள் முஸ்லீம் சமுதாயத்துடைய வேலைத்திட்டங்களை சக்திமத் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த இதில் இது முன்னால் வந்திருந்தோம். அந்த இதில் எங்கள் தலைவர் சரியான நேரத்தில் சரியான ஒரு தீர்வை ஒன்று எடுத்ததுக்கு நாங்கள் மகிழ்ச்சி அடையணுமான விஷயம். தேசிய அமைப்பாளராக இருக்கும் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முற்பாடு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் உள்ள மூத்த போராளிகள் அடுத்தது அடிமட்ட போராளிகள் என்று பரவலாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அதன் கிழக்கு மாகாணத்திலே அந்த அதனுடைய செல்வாக்கை இழந்து வந்திருந்தது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு அண்மித்த நேரத்தில் மைத்திரிபால சிறிசன் அவர்களுக்கு எழும்பிய அலையினோடு முஸ்லீம் காங்கிரஸ் மீண்டும் எழுச்சி பெறுகின்றது. இந்த அலை உண்மையாகவே முஸ்லீம் காங்கிரஸினுடைய அலையா அல்லது மைத்திரி அலையா? ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உடைய ஒரு கையை கொடுத்து மைத்திரிய ஒரு சாந்தியமான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அலை. விசேஷமாக நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் மஹிந்த ராஜபக்ச உடைய ஆட்சியில் இருந்து கொண்டு விசேஷமாக மைத்திரிக்கு நாங்கள் அந்த சப்போர்ட்டை கொடுப்போம்னு சொல்லாமல் ஒரு சமகாலம் ஒரு மூணு கிழமையாக நாங்கள் அவங்களோட ஆட்சியில் இருந்தோம். அது ஏனென்றால் இதில் போகிற விசேஷமான மீடியாவில் போகிற இது வந்து முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு சிறுபான்மை கட்சி, அதோட தமிழ் கூட்டமைப்போடு சேர்ந்து இந்த கிழக்கு மாகாணத்தில் நடக்கிற கட்சி என்று ஊரெல்லாம் இந்த சிங்கள பௌத்த ஆட்களுக்கு இது தெரியப்படும். ஆனால் இதில் முஸ்லீம்கள் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்கள் ஒரு சரத் பொன்சேகா ஆதரித்து நாங்கள் பல இது சாதிச்சிருந்தோம். ஆனால் அவர் ஜனாதிபதியாக வர முடியாது. ஆனால் அதில் மஹிந்த ராஜபக்ச தெரிஞ்சிருந்துச்சு தமிழ சகோதரர்களோ முஸ்லீம் சகோதரர்கள் இந்த அவருடைய ஆட்சிக்கு கொடுக்காம காலம் அரசியலு கையை பலப்படுத்தி இல்லாத காலத்தில் ரிஷாட் பதுட்டின் அத்தாவுள்ள மாதிரி ஆட்கள் தான் அதுக்கு உள்ளே இருந்த வாழ் சுட்டி நாங்கள் ஒரு ஆட்சிக்கு திரும்ப ரவுஃப் ஹக்கீம் சார் போன நிலையில் எங்களுக்கு அந்த பல அதிகாரம் எங்களுக்கு கிடைக்கலாத நிலையில் இருக்கும்.
விசேஷமாக கிழக்கு மாகாணத்தில் எங்களை அமைச்சராக காலமாக இருக்கிற அமைச்சர் இருக்கிறமாருக்கும் அவங்களோட வேலை திட்டத்தை சரியான நிலைக்கு கொண்டு போக முடியாத ஒரு அரசியல் தான் செஞ்சிருக்காங்க. ஆனால் இதை முஸ்லீம் காங்கிரஸ் தக்க வச்சு காப்பாற்றக்கூடிய கட்சியாக இருக்க வேண்டும் என்று தான் நீங்கள் அமைச்சர் எங்களோட தலைவர் ரவுஃப் ஹக்கீம் சார் எதிர்பார்த்துருக்காங்க. அடுத்த தேர்தலில் நீங்கள் கொழும்பு மாவட்டத்திலே போட்டியிடப் போவதா பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் தென்னிலங்கையில் முஸ்லீம் காங்கிரஸின் சரிவு பரவலாக காணப்படுகின்றது. தென்னிலங்கையை பொறுத்தவரை கிழக்கு மாகாணத்தை தவிர்த்து தென்னிலங்கை, அந்த அடிப்படையில் நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸிலா போட்டியிடுவீர்கள் அல்லது ஐக்கிய தேசிய கட்சியிலா போட்டியிடுவீர்கள்? அது எங்களோட உச்சத்துறை இதை இன்னும் தீர்ப்பெடுக்கல. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கொழும்பு மாவட்டம் அமைப்பாளராக தேசிய அமைப்பாளராக நாங்கள் கொழும்பு மாவட்டத்தை தயார் பண்ணுறோம். இதுக்கு கொழும்பு மாநகர சபை கை ஆறு மந்திரியாவோடு நாங்கள் இந்த கைப்பற்ற உடனே ஒரு 2001 அதுக்கு பின்னால் 2004 வெஸ்டர்ன் ப்ரொவின்ஷியல் கவுன்சில் இதில் நாங்கள் 2 ஆசனம் எடுத்த காலத்தில் தலைமைத்துவத்தில் ஒரு கோரிக்கை கொழும்பு மாவட்டத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் போட்டி விட்டு தான் ஒரு ஆசனத்தை எடுக்கணும். இதில் ஒரு எங்களோட ஹிஸ்டரியிலே ஃபஸ்ட் டைம் முதல் தைனமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய உறுப்பினர் யூஎன்பி கவர்மெண்ட்டோடு சேர்ந்து ஒரு ஆசனத்தை 48,300 வாக்களிப்போட ஒரு ஆசனத்தை பார்லிமெண்ட்டில் பெற்றுச்சு. அது விசேஷமாக ஒரு பெரிய கௌரவமான விசேஷம் முஸ்லீம் சமுதாயத்தில் கொள்ளும். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தோற்றம் பெறுவதற்கு முற்பாடு அகில இலங்கை முஸ்லீம் லீக் என்னும் ஒரு அமைப்பு இருந்தது. இவர்கள்தான் முஸ்லீம் கட்சிகள் செய்கின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் அரசியல் ரீதியாக முன்னெடுத்து வந்தார்கள். பாராளுமன்ற தெரிவுக்குழு கூட இவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது அகில இலங்கை முஸ்லீம் லீக் மேற்கொண்ட நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு கூட மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்ற இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்கின்றீர்கள்? 1977 நாங்கள் பார்த்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் ஆல்சிலோர் முஸ்லீம் லீகுடைய சமகால அரசியல், விசேஷமாக இந்த நாட்டில் இஸ்ரேல் இன்ட்ரெஸ்ட் ஒன்று அமைக்கக்கூடும், முஸ்லீம்கள் அதுக்கு விரோதமாக கையாளினாங்க. விசேஷமாக இருந்த ஜனாதிபதி ஜேஆர் ஜவர்தன் அவர் சொல்லியிருந்தார், முஸ்லீம்கள் ஏண்ட இதுக்கு ஒத்துமையாக வர முடியாட்டி ஏண்ட கதவுகள் திறந்தது. ஆனால் இந்த பொலிட்டிக்ஸ் செய்யக்குள்ள முஸ்லீம் சமுதாய இந்த ஒரு அம்சத்துக்கு புறவு தான் முஸ்லீம் காங்கிரஸ் அமைக்கப்படுது. கிழக்கு மாகாணத்தில் அமைச்சர் அஷ்ரஃப் தலைவர் அஷ்ரஃபுடைய இதில் அமையப்படுது. அதில் முஸ்லீம் காங்கிரஸ் அந்த எக்ஸாக்ட் ஜாதிக பக்சையோ எந்த ஒரு கட்சியுடைய அமைப்பாளர் இருந்து கவர்ன் பண்ணி கொள்ளாமல் இருக்கிற கட்சியாக நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸ் தெரியப்படும். முஸ்லீம் காங்கிரஸ் கிழக்கு மாகாணத்தில் ஆக விருப்பு வாக்குகள் முஸ்லீம் சமுதாயத்துடைய ஆக பெரிய விருப்பு வாக்குகளோடு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஒரு வாய்ஸாக இருக்குது என்று நாங்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொள்வோம். முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளை பற்றி இப்பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் முன்பை போல் அலட்டிக்கொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு காணப்படுகின்றது. இது உண்மைதானா? நாங்கள் சரியான நேரத்தில் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவரை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்மார் கவர்மெண்ட்டோடு இருக்க காலத்தில் எங்களோட தேவையான வேலை திட்டங்களை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு ஆபத்தான காலம் வந்தால் அதுக்கு குரல் கொடுத்து கேபினட் அமைச்சராக இருந்த பல பேரோடு ஒரு வாதம் விவாதம் பணிகள் தேவையான இடத்துக்கு போக வேண்டியமான ஒரு பார்ட்டியாக இருக்கிறனால முஸ்லீம் காங்கிரஸ் இந்த பிபிஎஸ்ஓ சில சிறுபான்மை உடைய முஸ்லீம் அமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினரோ பாலசபா மந்திரிமாரு கத்துற மாதிரி நாங்கள் கத்தாமல் எங்கள் வேலை திட்டங்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்கு மீடியாவுக்கும் அதுக்கும் போகாமல் எங்கள் கோரிகள் தலைமைத்துவத்தோடு அந்த ஊர் ஜனாதிபதி முன்னால் வச்சு அதை தீர்க்கக்கூடிய சக்தியை தான் நாங்கள் கையாளும். குர்ஆன் ஹதீஸை முன்வைத்து உருவாக்கப்பட்ட கட்சியான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இதுவரைக்கும் முஸ்லீம் கலாச்சார அமைச்சினை எடுத்து முஸ்லீம் மக்களுக்கு சேவை செய்யாதமைக்கான காரணத்தை நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்கின்றீர்கள்? நான் பார்க்குற இந்த அமைச்சர்
அமைச்சு, விசேஷமாக ஒரு மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சி முஸ்லீம்களை ஒரு முஸ்லீம்களுக்கு அந்த அந்த இடத்தை தரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அது என்ன, பல அமைச்சர்கள் பல இதுலேருந்து எனக்கு தான் இந்த இந்த முஸ்லீம் கலாச்சார அமைச்சர் அமைக்க வேண்டும், ஃபௌசி மாதிரி ஃபௌசி அமைச்சர் ஃபௌசி எம் காதர் மாதிரி ஆட்கள் முஸ்லீம்களுடைய ஒரு ஒத்துமை இல்லாத காலகட்டத்தில் நாங்கள் பார்த்தோம். ஆனால் இந்த புது நவ ஜனாதிபதியுடைய மைந்த மைத்திரிபால சிறிசேனுடைய ஜனாதிபதி கால எம்எச்எம் ஹலீம் கேண்டியுடைய தொகுதியிலிருந்து அவர் அதை பொறுப்பெடுத்திருக்கார். அது எங்களுக்கு அது மகிழ்ச்சியான விஷயம். அதுக்கு நாங்கள் குரல் கொடுத்து அவருக்கு தேவையான அத்தனை இதை ஒரு அவருக்கு கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். விசேஷமாக முஸ்லீம் காங்கிரஸ் மட்டும் இல்லை, முஸ்லீம் அமைச்சர் ஒன்று தான் முஸ்லீம் கலாச்சார இதை ஆள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலோடைய நாங்கள் இருக்கோம். அது எங்களுக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவமான விஷயம். உங்களுடைய கட்சியின் தலைவரும் தேசிய தலைவருமான அமைச்சர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் இம்முறை பொதுத் தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அல்லது அம்பாறை மாவட்ட சம்மாந்துறையில் போட்டியிடுவதாக பரவலாக கிழக்கு மாகாணத்தில் பூதாகரமான ஒரு கதை தோன்றி வருகின்றது. இதை கட்சியின் தேசிய அமைப்பாளர் என்ற வகையில் நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது இந்த கரையில் என்ன உண்மைகள் இருக்கின்றவா? பல பேரால் பேசலாம். ஆனால் தலைமத்துவம் கண்டி மாவட்டமுடைய அமைச்சர். ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், விசேஷமான பின்காலத்தில் இருந்த காலத்தில் தலைமத்துக்கு ஒரு சவால் வந்தால் அதுக்கு தலைமத்துவம் சவாலில் ஏற்கக்கூடிய ஒரு தலைமத்துவமாக தான் இருக்குது. அதுதான் அம்பார தொகுதியில் பேத்து ஒரு காலத்தில் அவர் கேட்டு வேண்டு வந்தார். அதே மாதிரி ஒரு கிழக்கு மாகாணத்துடைய ப்ரொவின்ஷியல் கவுன்சில் நேரம் பார்லிமெண்ட்டில் இந்த வேலையில் அவர் திருக்கமல்லி ஆசனத்தை எடுத்து அதையும் வேண்டு வந்தார். ஆனால் எங்கள் அமைச்சர் எங்கள் தலைமைத்துவம் எந்த நாட்டில் கொழும்புவா கண்டியா இலங்கை இருக்கிற முஸ்லீம் சமுதாயத்துடைய தலைவனாக அவர் எந்த பகுதியிலையும் போட்டி போட்டு வெட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நாம் கட்டாயிச்சேன். தேசிய தலைவர் என்ற வகையில் அவரை கௌரவப்படுத்துகின்றார்கள் முஸ்லீம்கள். ஆனால் அவர் வேறு மாவட்டங்களுக்கு சென்று அவ்வாறு தேர்தல் கேட்கின்ற போது அங்கே அப்பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதிநிதித்துவம் விளக்கப்படுகின்றது அல்லவா அப்பிரதேசத்துக்குரிய? விசேஷமான கிழக்கு மாகாணத்திலுடைய இல்லை பலவத்துடைய ஒரு கட்சி தான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ். ஆனால் தெற்கு மாகாணம் கொழும்பு கம்பஹா கழுத்தர கண்டி மாவட்டத்தில் முஸ்லீம்கள் சிங்கள மக்களோடு வாழ்கிற மக்களாக இருக்காங்க. அது ஊழால் முஸ்லீம் சமுதாயத்துடைய தனிமை கட்சி கிழக்கு மாகாணத்தாக இருக்குது. அதில் 80% முஸ்லீம் சமுதாயம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆதரித்த மக்களாக இருக்குதான் பயிர். அது எங்கள் கௌரவர் எம்எச்எம் அஷ்ரஃபுடைய காலத்தில் அந்த சேவைகள் அதே மாதிரி வேலைத்திட்டங்கள் வந்து அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு அந்த நம்பிக்கை இந்த எதிர்காலத்தில் தலைவர் ரவுப் ஹக்கீம் சார் தரப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வேலை செய்ய இதாகிறார். இன்ஷா அல்லாஹ் இந்த எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தேர்தலுக்கு தயாராக இருக்குது. அந்த தயார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்க முடியும். ஆரம்பத்தில் இணக்கப்பாட்டு அரசியலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கையாண்டு வந்தது. இப்பொழுது மைத்ரிபால சிறிசேன அவர்களுடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடன் இருப்பது இணக்கப்பாட்டு அரசியலா அல்லது சரணாகதி அரசியலா? அது இன்னும் சாதாரண முஸ்லீம்களுடைய முஸ்லீம்கள் சமுதாயம் இந்த அமைச்சரோடு இருக்க இந்த ஜனாதிபதியோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு இது. ஆனால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய பலம். அதுவுளால் தான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இன்றைக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒரு வெற்றியுடைய ஒரு அம்சமாக மாற்றிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த எதிர்காலத்தில் நாங்கள் எதுக்கும் தலைக்குனியாமல் எந்த ஜனாதிபதியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை அது அந்த சூழ்நிலையை தான் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா. முஸ்லீம் சமுதாயத்துக்கு எது நலவு நடக்குதோ நல்லது நடக்குதோ அதுக்கு எங்கள் அமைச்சர் எங்களோட தலைமத்துவம் முன்னால் இருந்து அதை முஸ்லீம் சமுதாயத்துக்கு எடுத்து கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கட்சியின் பரிசாளர் முன்னாள் அமைச்சர் பசீர் சஹூதாவுத் அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கின்றார்? ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இருக்கின்றாரா
அல்லது கட்சிக்கு வெளியால் இருக்கின்றாரா, அல்லது கட்சிக்கு வெளியால் இருந்து கொண்டு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஆதரவளிக்கின்றாரா, எந்த நிலைமையில் காணப்படுகின்றார் இவர், ஏன் இவ்வளவு தொலைக்காட்சியில் வருவதில்லை முன்பை போன்று? ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய செயலாளர், விசேஷமாக எங்கள் சேம் பஷீர் சேர்ந்தார் அவர்கள், முஸ்லீம் காங்கிரஸோட ஒரு ஆக கிட்ட இருக்கிற நண்பராகத்தான் அவர் இருக்கிறார், இன்னும் இருந்து கொண்டிருக்கார். ஆனால் இந்த அவரை பல பக்கத்துலேருந்து ஒரு ஒரு தேசிய ரீதியாக பார்த்தது ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அஜெண்டாவும், ஆனால் தலைமத்துவத்துக்கும் பஷீர் சையதாவது அமைச்சருக்கும் இருக்கிற ஒற்றுமை அது ஒத்தனாலையும் இருக்க முடியாது. இது இருக்க ஒரு பார்க்க போகிற இதில் முஸ்லீம்கள் உடைய பல கட்சிகள் இருக்குது, அது கட்சி முஸ்லீம் காங்கிரஸுக்கு பல பல மெசேஜஸ் வரும், ஆனால் அது சரியான நேரத்தில் சரியான விதம் பார்க்கணும் என்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை எங்கள் தலைமத்துவத்துக்கு இருக்குது. அண்மையில் பஷீர் சையதாவது அவர்கள் ஏறாவூரில் நடந்த ஒரு விழாவிலும் அதைத் தொடர்ந்து நடக்கின்ற ஊடகங்களிலும் பரவலான கருத்தை தெரிவிக்கின்றார். எவ்வாறென்றால், கிழக்கு மாகாண சபை அல்லது வடகிழக்கு மாகாண சபை என்பது தமிழர்களுடன் இணைந்த அரசியலைத்தான் நாங்கள் கையாள வேண்டும், எதிர்காலத்தில் முரண்பாட்டு அரசியலை நாங்கள் தமிழர்களுடன் கையாளுவது சாத்தியமில்லை. ஒரு கருத்தையும் அண்மையில் தெரிவித்திருந்தார், மிகுதியாக இருக்கின்ற கிழக்கு மாகாண சபை அதிகாரத்தை தமிழரசு கட்சியும் முஸ்லீம் காங்கிரஸும் பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தையும் தெரிவித்திருந்தார். பல காலகட்டத்தில் எங்கள் ஹைகமாண்ட் உள்ளுக்கு இந்த வித்தியாசமான பொலிட்டிக்ஸ் கதைக்கக்கூடும், இது முக்கியமான ஒரு அம்சம். இதில் எல்லா தலைமத்துவம் செயல் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆமசாமி போடுறவங்க கண்டாயம் இருக்கும், அதே மாதிரி விசுவாசமான வித்தியாசமான பொலிட்டிக்ஸ் செய்கிறதுக்கு எங்கள் கட்சி உள்ள ஆட்கள் இருக்காங்க, இது தான் கட்சியுடைய ஹைகமாண்ட். இதை தலைமத்துவம் செயல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்கிற கட்சியும் இல்லை, இது கட்சி, இது மசுரா அடிப்படையில் எடுக்குது. ஆனால் இது பலமையும் பேசலாம், அவர்கிட்ட இருக்கிற சூழ்நிலையில் அவருக்கு இதுதான் இப்படி தான் கட்சி போகணும் என்ற ஒரு இதொன்று இருக்கலாம், ஆனால் அது வந்து அது தனிப்பட்ட அவர் அபிப்பிராயங்கள். முஸ்லீம் காங்கிரஸ் உள்ள அது பேசி அது ஏற்றுக்கொட்டுப்பட்டால் அது ஒரு முஸ்லீம் காங்கிரஸுடைய அபிப்பிராயம் என்று கூட்டு அமைப்போட அமைப்பு அபிப்பிராயம் என்று எங்களுக்கு செல்லும். கல்குடா சம்பந்தமாக நீங்கள் நன்கு அறிந்தவர், கல்குடா பிரதேசத்தில் நீங்கள் சாதாரணமாக 3-4 நாட்கள் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை அங்கிருந்து மேற்கொண்டவர்கள். அந்த அடிப்படையில் கல்குடாவுக்கும் அதாவது மட்டக்கிழப்பு கிழக்குமான பிரதேசங்களுக்கு காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மூலமாக தேசிய பட்டியல் தருவதாக வாக்குறுதி அளிக்கப்படுகின்றது. ஆனால் அளிக்கப்படுபவர்களுக்கு அந்த வாக்குறுதி கொடுக்கப்படுபவர்களுக்கு தேசிய பட்டியல் கடைசி நேரத்தில் கொடுக்கப்படுவதில்லை, இதற்கு என்ன காரணம்? கட்சியின் தலைமைத்துவமே என்ன, ஏன் இந்த இவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கின்றது கட்சியும் உயர்விடமும்? கல்குடா தொகுதியில் நாங்கள் தேசிய பட்டியல் இதுக்கு முன்னால் கொடுத்துருக்கோம், பஷீர் சையதாவுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் கல்குடா தொகுதி அல்ல, அது மட்டக்களப்பு ஏறாவூர் தொகுதியில். ஆனால் இதில் அந்த ஊரில் இருக்கிற விசேஷமான அமைச்சர் மாதிரி இருந்தாங்க, அதுக்கு நோய் அப்துல் காதர் இருந்தார், அமைச்சர் அமீர் அலி இருந்தார். ஆனால் அதை தேசிய பட்டியல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது இந்த நேரத்தில், விசேஷமாக அந்த இருக்கிற வாக்களிப்புகள் முஸ்லீம் காங்கிரஸுடைய மக்கள் பல இடத்துல இந்த தேசிய அமைப்பு தேசிய பட்டியல எங்களுக்கு தேவை என்று கோரிக்கைகள் இருக்குது. ஆனால் இதை ஹைகமாண்டில் மசூரா எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அது தலைமத்துவம் இன்ஷால்லா எங்களுக்கு பார்க்கலாம் பேசலாம் தரலாம்னு ஒரு முடிவில் இருப்பார் இன்ஷால்லா எதிர்காலத்தில், அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நினைப்பேன். நீங்கள் இப்பொழுது உபதலைவராக இருக்கும் தேசிய நீர்வடங்கள் சபையில் ஏற்கனவே சென்ற அரசாங்கத்தில் நடந்த ஊழல்களை உங்களுடைய பதவிக்கு கீழுள்ள இப்பொழுது நிலைமையில் நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுவீர்களா, அல்லது அது மறைக்கப்படுமா அந்த ஊழல்கள்? இன்ஷால்லா எனக்கு ஒரு மக்களுடைய கோரிக்கை வந்து இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இப்போ இதை எடுத்து நான் ஒரு ரெண்டு டூ வீக்ஸ் ஆகுது, இன்ஷால்லா நாங்கள் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கால் பண்ணியிருக்கோம். அந்த மக்களுடைய நடந்த ஊழல் கட்டாயம் மக்களுக்கு தெரியப்பட வேண்டும் என்ற ஒரு இதில் இருக்கு. கல்குடா பிரதேசத்தில் மக்கள் மிகவும் செறிவாக வாழ்கின்ற இடங்களில், ஓட்டமாவடி, வாழைச்சேனை, மீராவடி போன்ற இடங்களில் குடிநீரானது முற்றாக மாசடைந்து காணப்படுகின்றது. இதற்கு உங்களுடைய இப்பொழுது நீங்கள் முக்கிய நீருக்கு பொறுப்பாக இருக்கின்றீர்கள், தூய குடிநீர் சம்பந்தமான பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு பொறுப்பாக இருக்கின்றீர்கள், இதற்கு என்ன நடவடிக்கையை நீங்கள் மிக விரைவில் எடுக்க திட்டமிட்டுள்ளீர்கள்?
இது அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடன் ஒரு மகஜராக பல சந்தர்ப்பங்களில் கொண்டு செல்லப்படுகின்றது. அந்த வகையிலே தான் இந்த கேள்வியை நான் உங்களிடம் தொடுக்கின்றேன். அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் சாருடைய முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த நீர் அமைச்சர் நாகரிக சட்ட அதிகாரி என்ற ஒரு அமைச்சத்தை எடுத்து அவட முதல் அம்சம்தான் கிழக்கு மாகாணத்துடைய நீர் சம்பந்தமானது. கல்முனையிலிருந்து நீந்தவூரிலிருந்து அட்டாளச்சியிலிருந்து பொத்திவேல் சேர்வார். அதில் தேவையான ட்ரைனேஜ் சிஸ்டம் அண்ட் வாட் பைப் வாட்டர் சப்ளையை நாங்கள் அது ஆக சீக்கிரமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஒரு அம்சம். விசேஷமாக கல்குடா தூதியில் மீரவுடை ஓட்டமாவடி வாழைச்சேன் தூதிலும் வாட்டர் போட் ப்ரொஜெக்ட்ஸுக்கு நாங்கள் இது ஓப்பன் டெண்டர்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கும் தேவையான நீர் கட்டாயம் கொடுக்கப்படும். கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, உங்களுடைய கட்சியில் முக்கியமாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமட்டின் வருகைக்கு பிற்பாடு கட்சியின் தைசாளராக இருக்கின்ற பசீர் சவுதாவின் அரசியல் ஒரு ஆட்டம் கண்டுவிட்டது என்ற ஒரு பரவலான கதை அகில இலங்கை ரீதியாக காணப்படுகின்றது. இதை நீங்கள் கட்சியின் தேசிய அமைப்பாளர் என்ற வகையில் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அது இருக்கிற அமைச்சருக்கும் இருந்த முதலமைச்சருக்கும் இருக்கிற சவால். விசேஷமாக அது 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 ஒரு ஒரு சஜினமான விஷயம். விசேஷமாக முதல் அமைச்சராகக்குள்ள பல மக்கள் அது பின்னால் ஓடுவார். அமைச்சராக இருக்கிற பஷீருடைய பின்னால் பல பேர் இருந்தாங்க. ஆனால் இது அவர் ஒரு முதல் அமைச்சர், பஷீர் சேகுலாவோட ஒரு ஒரு கேபினட் ஆஃபீஸர். ஆனால் அதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. மக்களுக்கு தெரியும் எப்படி சேவை செய்ய முடியல. ஆனால் எங்களுக்கு தேவை முஸ்லீம்கள் கல்குடா தூதிக்கு தரையான தலைமைத்துவம். இந்த தலைமைத்துவம் இன்ஷா அல்லாஹ் எங்களோட தலைவர் ரவுஃப் ஹக்கீம் மூலமாக தான். அதில் பஷீரோ அதுக்கு நசீர் அகமது ஒன்று இல்லை. அதுக்கு தேவையான அந்த மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ஒரு விசேஷமான ஒரு தலைமைத்துவம் உருப்பாடும் என்று செய்து தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பொதுவாக கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஃபீக் ரஜாபின் அவர்களே, முஸ்லீம் காங்கிரஸின் தோற்றப்பாட்டுக்கு பிற்பாடுதான் இலங்கை பாராளுமன்றத்தில் காவி உடை அணிந்தவர்கள் கதிரையில் உட்கார நேர்ந்தது என்ற ஒரு குற்றச்சாட்டு பேரினவாத மக்களிடம் காணப்படுகின்றது. இதை முஸ்லீம் காங்கிரஸின் அமைப்பாளர் என்ற வகையில் நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இல்லை. விசேஷமாக முஸ்லீம் சமுதாயமுடைய மனிதன் ஒரு வேலைத்திட்டத்தில் போனால் எல்லா வேலைத்திட்டமும் சரியான அம்சத்தில் போக முடியாது. சில இடத்துல ஒரு ஃபெயிலியர் நடக்கும். ஆனால் அது பின்தங்கி வந்தால் திருப்பி அந்த முன்னால் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் முஸ்லீம் காங்கிரஸுடைய வேலைத்திட்டங்கள் இந்த ஜனாதிபதியும் பல ஜேஎச்யூ பேபிஎஸுடைய காலத்தில் எங்களுக்கு அந்த வேலைத்திட்டங்களை கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. ஏன் நான் மஹிந்த ராஜபக்ச ஆதரிக்க இல்லாத ஒரு கட்சியாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்கட்சியிலிருந்து மஹிந்த ராஜபக்ச தோக்கடிக்க இருந்த ஒரு 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 கட்சியாக தான் இருந்தேன். ஆனால் இது இந்த உலகம் முழு உலகத்துக்கும் காட்டுறதுக்கு முஸ்லீம் சமுதாயம் இந்த ஆட்சியோடு இருக்கும் என்று சொல்லிட்டு தான் எங்களுக்கு நீதி அமைச்சர் ஒன்று கொடுத்து தனி மனிதன் தனி எங்கள் தலைவர் எம்எச்எம் ரவுஃப் ஹக்கீம் சார் ஒரு நீதி அமைச்சராக பார்ப்பேன். ஆனால் முழு வேலையுமே நடக்கலை. ஒரு 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 கட்சியை காப்பாற்றக்கூடிய விஷயம் இருந்து சுட்டி தான் இன்றைக்கு கட்சி பிளப்படுத்தக்கூடிய நிலத்தில் இருக்குது. அதுக்கு எங்களோட பூர்வ கௌரவமும் எங்களோட நன்றியும் எங்களோட தலைமைத்துவம் எம்எச்எம் அஷ்ரஃப் மட்டும் இல்லை ரவுஃப் ஹக்கீம் சாருக்கும் இதை நாங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்குறேன். கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஃபிக் ரஜாபின் அவர்களே, கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்காக எல்லா தேர்தல் மேடைகளிலும் பொதுபல சேனாவின் அராஜகங்கள் தான் பேசப்பட்டு வந்தது. இப்போ அது ஒரு தேர்தல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது. தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம், அதுக்கு தவற மாட்டோம், முதலாவது நடவடிக்கையாகத்தான் அதை இருக்கும் என்ற ஒரு உத்வேகத்துடன் அந்த தேர்தல் ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது. இன்று 100 நாட்களை தாண்டுகின்ற நிலைமை வந்தும் பொதுபல சேனாவுக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமைக்கான காரணம் என்ன? இதற்கு முஸ்லீம் காங்கிரஸ் உங்களுடைய கட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றது அரசாங்கத்துடன் சேர்ந்து? இந்த நாட்டில் விசேஷமாக பல
மக்கள் இருக்கிறாங்க பல பக்கத்தில், விசேஷமாக சிங்கள மக்கள் இருக்காங்க. நாங்கள் தேர்தல் காலத்தில் விசேஷமாக நாங்கள் மஹிந்த ராஜபக்ச ஆதரிக்க இல்லாத ஒரே ஒரு காரணம் வந்து பொது பலசீனம். அதில் இருக்கிற முழு கிழக்கு மாகாணம் எங்களுக்கு முன்னால் இருக்கிற ஆட்சி அமைக்கிறது மைத்ரிபால சிறிசேன ஆதரவு கொடுக்க வேணும் ஒன்று இருக்கிற கூட சூழ்நிலை. விசேஷமாக நாங்கள் இந்த பொதுபல சேனாவை திருப்பி ஜேஎச்யு பொதுபலம் சேனாவை இது மாதிரி முஸ்லீம்கள் அதை எதிர்த்து போனால் நாங்கள் சிறுபயமால் கட்சியாக இந்த நாட்டில் வாழப்போடும். அத்தனை சுதந்திரம் இருக்கக்கூட நாங்கள் இதை இப்போ இதை தோண்டி கொண்டு போவாமல் நாங்கள் எங்கள் எதிர்காலத்தில் இதை இந்த முஸ்லீம் சிங்கள ஒத்துமை முஸ்லீம் தமிழ ஒத்துமை இதை முஸ்லீம்கள் இந்த சுதந்திரமாக இந்த நாட்டில் வாழ வேண்டும்ன்னு ஒரு ஒரு வேலை திட்டத்தில் போகக்கூடிய காலத்தில், ஆனால் இதில் பொதுபல சேனைக்கு கட்டாயம் நீத்தி ஒன்று கொடுக்க வேணும்ன்ற ஒரு லெவலில் இருக்கும். அது இந்த நேரத்தில் இந்த நூறு நாள் திட்டத்தில் அந்த வேலை திட்டத்தை கொஞ்சம் அடக்கி உடக்கி வாசிக்கக்கூடிய காலமாக பார்த்த பொலிட்டிக்ஸில் விசேஷமாக மஹிந்த ராஜபக்சவுடைய பொலிட்டிக்ஸ் வந்து டிவிஷன் இன் அமங் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் த்ரூ டைவர்சிட்டி அண்ட் டிவிஷன்ஸ் த்ரைவிங் ஆஃப் அ பாசிபிள் டிக்டேட்டர்ஷிப் அதுதான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் மக்கள் தீர்ப்பெடுத்திருக்கு இது யார் இந்த நாட்டை ஆள வேணும், டிக்டேட்டர்ஷிப்புக்கு இந்த இந்த ஆளும் கொடுக்க முடியாது, இது டெமோக்ராட்டிக் ஸ்டேட்னு தான் இதை நாங்கள் பார்க்குறோம். கொழும்பு மாவட்ட முஸ்லீம்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் எதிர்கால உங்களுடைய தேர்தல் நடவடிக்கை சம்பந்தமாகவும், எதிர்கால பாராளுமன்றத்தில் நீங்கள் போட்டியிடுவது சம்பந்தமாகவும் கொழும்பு வாழ் முஸ்லீம்களுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? கொழும்பு மாவட்டம் அரசியல் ரீதியாக மக்களுக்கு விசேஷமாக என்ற நன்றியை கூறுவேன். 2004 முஸ்லீம் முஸ்லீம்கள் 3 பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டது என்றால் அது மௌரூஃப் அமைச்சர் மௌரூஃப், அதே மாதிரி எங்களோட இருந்த மூத்த அரசியல்வாதி எம்எச்எம் முகமது என்னை ராஜாப்டினாக முஸ்லீம் காங்கிரஸால் போனது. ஆனால் இந்த இந்த சரத் ஃபொன்சேகா ஜெனரல் சரத் ஃபொன்சேகாவுடைய அரசியல் முஸ்லீம் காங்கிரஸ் சரத் ஃபொன்சேகா பின்னால் அரசியல் பின்னால் போயிட்டு அவரை பலப்படுத்த போன காலத்தில் நான் பார்த்த பார்வை தான் முஸ்லீம்கள் செதறி வைத்திருந்தாங்க. அதில் முஸ்லீம் காங்கிரஸ் மட்டும் இல்லை, யூஎன்பியில் இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் பல பேருக்கு அவங்களோட வாக்களிப்புகள் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்த பார்வை தான் 2010 இந்த இலெக்ஷனில் முஸ்லீம் காங்கிரஸுடைய உறுப்பினராக இருந்த பாராளுமன்ற உறுப்பினராக எம்எச் மஹமது சர்மாக முசாமிலும் மாரூஃபும் சேர்ந்து நாங்கள் 3 ஓடி 3 எங்கள் வாக்களிப்புகளை கிடைச்சி கொள்ள முடியாத நிலைமையில் இருந்தோம். விசேஷமாக நான் பார்த்த பார்வை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய ஓட் பேஸ் இருக்குது, ஆனால் யூஎன்பி கட்சியுடைய ஓட் பேஸ் இறங்கக்குள்ள சமகால அரசியலில் பார்த்தால் ஓட் பேஸ் இறங்கக்குள்ள அமைச்சர்லேருந்து முஸ்லீம்கள் முதமது தயணம் இந்த கொழும்பு மாவட்டத்தில் இலெக்ட் ஆகி வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இன்ஷால்லா இந்த எதிர்காலத்தில் முஸ்லீம்களுக்கு பல சேவை செஞ்சு ஒன்று செஞ்சிருக்கிறோம். இந்த இந்த நேரத்தில் மாண்டு போன மௌரூஃப் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர், அதே மாதிரி எம்எச் முகமதாக இப்போ இருக்கிற எம்எச் முகமது ஓரத்துக்காரர்கள் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே ஒருத்தர் தான் நான். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த எதிர்காலம் இந்த இலெக்ஷனுக்கு கட்டாயம் முஸ்லீம் காங்கிரஸுடைய கோரிக்கை நாங்கள் புறப்படுறோம். இன்ஷால்லா அதுக்கு தயார் பண்ணுறோம். அதுக்கு கட்டாயம் நாங்கள் கொழும்பு மாவட்டத்தை முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக கேட்போம். ஆனால் இப்போ காலம் ஒன்று வந்திருக்கு. இந்த பிபிஎஸ்ஸுடைய மக்கள் ஒரு சதி நடந்த இந்த ஊருக்கு முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஷால்லா முஸ்லீம் மக்களுடைய தேவை திட்டங்கள் இந்த காலத்தில் யா பேசுறதுக்கு கொழும்பு மாவட்டத்தில் யாருமே கிடையாது. யூஎன்பியிலோ இதில் இருக்கு மக்களுக்கு மரணமண்டத்தில் பேசுறதுக்கு முஸ்லீம்களுக்கு இன்றைக்கு ஒருத்தர் இல்லை என்று நான் கட்டாயம் பார்க்கப்படும். ஆனால் இன்ஷால்லா இந்த எதிர்காலத்தில் முஸ்லீம்கள்
குடியேறவன் வேண்டுமான விஷயம், முஸ்லீம்களுக்கு வேலைத்திட்டங்கள், முஸ்லீம்களுக்கு வீட்டமைப்புகள், முஸ்லீம்களுக்கு சாதாரண 160% முஸ்லீம்கள், 160-80% முஸ்லீம்கள் தோட்டத்தில் தான் வாழ்ற முஸ்லீம்களாக இருக்காங்க. அவங்கள வழி நடத்துறது முஸ்லீம் சமுதாயத்துடைய ஒரு பெரிய ஒரு கடமை. முஸ்லீம் காங்கிரஸ் அது முன்னால் இருந்து கட்டாயம் அந்த வேலையை செய்யும் என்று ஒரு நம்பிக்கை. நன்றி. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தேசிய அமைப்பாளருமான சஃபிக் ரஜாபின் அவர்களே, உங்களுடைய பொன்னான நேரத்தை எமது நாளிதழ்களுக்காகவும் இணைய நாளிதழ்களுக்காகவும் தந்தமைக்கு இணைய நாளிதழ் சார்பாகவும் நவமணி பத்திரிகை சார்பாகவும் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நன்றி.